அறம் சேவா அறக்கட்டளை சார்பில் ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தீபாவளி புத்தாடை வழங்கும் விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா. கோவை செல்வபுரம் கஸ்தூரி நகரில் உள்ள அறம் சேவா அறக்கட்டளை அலுவலகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அறம் சேவா அறக்கட்டளை சார்பில் ஏழை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தீபாவளி புத்தாடைகள் வழங்கும் விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவினை நடத்தியது. ஆண்டுதோறும் அறம் சேவா அறக்கட்டளை சார்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 50 பேருக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு அறம் சேவா அறக்கட்டளை தலைவர் அயூப் தலைமை தாங்கினார். திலகராஜ் வரவேற்புரையாற்றினார். திமுக பேச்சாளர் துரைமுருகன், அபுதாகீர், ராஜு மோகன், செல்வராணி, சரண்யா, அங்கையர்கண்ணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு செல்வபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் செல்வராஜ், திமுக செல்வபுர பகுதி செயலாளர் கேபிள் மணிகண்டன், மனிதநேய பவுண்டேஷன் டிரஸ்ட் கோவை சுலைமான், 77வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சிவசக்தி, 79வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வசந்தமணி ஆகியோர் ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு புத்தாடைகளை வழங்கினர். தொடர்ந்து அறம் சேவா அறக்கட்டளை சார்பில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு அறம் சேவா அறக்கட்டளையின் மனிதநேய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர்கள் ஜெயவேல், குமரேசன் மற்றும் அறம் சேவா அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு மோகன்ராஜ் நன்றி உரையாற்றினார்.